வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சடி எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமியாக எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்காக இன்றைக்கி நான் 300 ml தயிரை விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அடிக்கிறதுனால நமக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக இருக்கும். எப்பயுமே தயிர் பச்சடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் க்யூபாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தேங்காயோட பால் வெளியில் வர அளவுக்கு பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தயிர் பச்சடி ரெடி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.